You can type your question in the chat box. I will reply to you. Thank you very much. So, who has the first question? Okay. Somebody of distortion. Distortion அப்படின்றது என்னன்னா இப்போ அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்துட்டு பாதி வரைக்கும் கரெக்டா அது ரியல்லா என்ன இருக்கோ அதை புரிஞ்சுக்கிறது, அதுக்கு மேல இதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆக்சுவல் ரியாலிட்டியை வந்துட்டு நம்ம ரொம்ப மாத்தி நம்ம மைண்ட்ல பர்சீவ் பண்ணிடுறோம். That's called distortion. Okay, I'm seeing somebody typing about past experience and all this. Okay. All right, one more. ஓகே, ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு ஒருத்தர் சொல்லிருக்காங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. மூட் ஸ்விங்கோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஹாபிட் தான். அதாவது நம்மளும் வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரோபோ மாதிரி நம்மளோட மூளையும் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டிங் பவர் அதுக்குன்னு இருக்குது. ஒரு விஷயம் இருக்குது. நான் எதுக்காக இந்த ஒரு விஷயம் சொல்றேன்னா, நமக்கு இருக்கக்கூடிய எந்த பழைய பக்குவமா இருக்கும், பழைய பழக்கம் எதுவா இருந்தாலுமே சரி, அது முக்கியமா இந்த கெட்ட விஷயங்கள் நான் இதெல்லாம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் சார். காலையில 5 மணிக்கு ஏஞ்சணும்னு நினைக்கிறேன், ரொம்ப கோவப்படுறேன், எனக்கு மூட் ஸ்விங் ஜாஸ்தியா இருக்கு, இதெல்லாம் என்னோட பாஸ்டோட இது வந்துட்டு என்ன ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, கட்டி போட்டுருக்கு, இது மாதிரி எல்லா ஹேபிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நியூரோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூரல் பாத்வே தான். ஃபர்ஸ்ட் டைம் அதை செஞ்சிருப்பீங்க, பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு பிளஷர் கிடைச்சிருக்கும், திரும்ப திரும்ப அதை செஞ்சிருப்பீங்க, ஒரு டைமுக்கு அப்புறம் அது ஹேபிட் ஆயிடும். ஸ்ட்ராங்கா ஹேபிட் ஆன விஷயங்கள் வந்துட்டு நம்மளுடைய வில் பவர் கூட வந்து உடைக்க முடியாது. ஏன்னா நியூரல் பாத்வே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், சப்கான்சியஸ் காம்பிடன்சி எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நான் லாஸ்ட் செஷன்ல கூட சொல்லியிருந்தேன், மூளைக்கு ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஒண்ணு இருக்குது. மீனிங் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வை, ஏன் நான் இதை செய்யணும்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த பழைய பேட்டர்னை வந்துட்டு உடைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் காரணம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா புதுசா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முதல்ல மைண்ட் வந்து ரெடி ஆகும். அப்புறம் ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட அதை ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இந்த புது விஷயம்ன்றது வந்து உங்களோட சப்கான்சியஸ் இன்ஃபிடென்சியா மாறும். அப்படிதான் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறைய பழைய விஷயங்களை ஸ்டாப் ஃபிளஷ் பண்ணிட்டு மைண்ட்ஃபுல்னஸ் கான்சியஸா வந்துட்டு, இப்ப வெளியில் ஒரு படத்தை எப்படி வந்துட்டு அப்படியே ஹாட் அண்ட் சோல் போட்டு வாட்ச் பண்றீங்களோ அது மாதிரி சப்போர்ட் யூ யுவர் லைஃப். அதாவது உங்களை நீங்க சரி செஞ்சுக்கிறது, உங்க வாழ்க்கையை சரி செஞ்சுக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முதல்ல ஒய்யை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த புதுசா ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி அதை ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ். அதனாலதான் இந்த 21 நாள் பண்ணட்டும், 40 நாள் பண்ணட்டும் அதெல்லாம் சொல்லணும். ஓகேங்களா? One moment. Exactly. Very interesting. ஒருத்தங்க வந்துட்டு கம்யூனிகேஷன் கேப் பத்தி பேசிட்டாங்க. இந்த 7 விஷயங்களும் மண்டையில ஓடிச்சுன்னா என்ன ஆகும்?
இப்படிதான் இவங்க இப்படிதான் இவங்க இப்படிதான் சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ் திரும்ப 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 மைண்ட போட்டோம்னா நம்மளையும் அறியாம we are programming against them. அதனாலதான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த பாஸ்ட் ரெக்ரெட் எல்லாம் வந்து அந்த கில்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மன்னிச்சு விட்டுட்டு அக்செப்ட் பண்ணிடுது. ஒண்ணு ரெண்டாவது இப்ப கம்யூனிகேஷன் கேப் கிரியேட் பண்ணுதுன்ற கனெக்ட் வந்துச்சுன்னு போகுது. See, it's all about like, you know, how you engage your heart and mind in the balanced proposition. When heart is a problem, and manasa vekkira vendi edathila moolai veppom moolai vekk vendi edathila manasu ena idu rendathiyum shut off pannittu open minded ah irukka vendi edathila idu rendu disturb pannita irukku ellame oru palakam dhaan ana maathikka mudiyum communication gap varudhu therinjadhukku idu innikku neenga indha realization irukla this will change your life itself naaliki ஓஹோ நான் இதை அசியூம் பண்ணிட்டு தான் இவங்ககிட்ட நான் பேசாம இருந்துட்டேனா, இது இந்த மாதிரி தான் இது நாள் வரைக்கும் ஜென்ரலைஸ் பண்ணி இது இப்படி நடந்திருக்கா அப்படின்னு ஒரு ஒரு நாளுமே வந்துட்டு இட் வில் ஹெல்ப் யூ டு டெவலப் எ பியூட்டிஃபுல் கம்யூனிகேஷன் அமங் யூனோ யுவர் நியர்ஸ் அண்ட் பியர்ஸ் அண்ட் ஃபார் தட் நல்ல ஒரு இமோஷனல் கனெக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே இன்னொருத்தங்க வந்துட்டு இந்த லாக்டவுன்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஒரு நியூ நார்மலா இதுல ஏற்கனவே இருந்த விஷயமா கேக்குறாங்க. இதுல ரெண்டு விஷயமும் இருக்குது. ஒன்னு என்னன்னா நம்மளுடைய குடும்பத்தாரோட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா இருக்க விஷயங்களோட நம்ம கோயிங் பேக் டு ரூல்ஸ்ன்றது நடக்குது. பேரலலி புது விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா we are getting too much into digital world. We are actually creating it. The entire world is creating a virtual digital space for everybody. ஒரு இமோஷன்ஸ் நம்ம நேரடியா இது ஒண்ணுமே ஆக்சுவலா வந்துட்டு இன் ஃபியூச்சர் டிமாண்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க போன் மூலமா உங்க கம்ப்யூட்டர் மூலமா தான் நீங்க உலகத்தையே பார்க்க வேண்டியிருக்கும், உலகத்தையே தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும்ன்ற மாதிரியான ஒரு புது நியூரல் ஸ்கீமா வந்து நமக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாவே வேலை செய்யறது, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாவே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாவே ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்றது, எல்லாமே டிஜிட்டல் அப்படின்ற ஒரு புது நியூரல் பாத்வே செட் பண்ணிட்டு இருக்கோம். விச் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். சோ வி காட் டு ஹேவ் தட் மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் லைக் யூ நோ டேக்கிங் control over this. See, I'm not saying digital world is wrong. There are a lot of good things that we can do, like what's happening now. So we need to be cautious about using all this, because once the habits are changed, it will be like how to get addicted to Facebook, WhatsApp and all that. Okay? See, deletion வந்து எப்படி ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கர் ஈகோ எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். See, deletion என்ன, அதாவது ஒருத்தங்களை பத்தி நான் ஒரு விஷயத்தை இப்போ இது பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா இப்போ மாமியார் மருமக இருக்காங்கன்னு போது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வைங்களே தே ஒன்ட் ரியாக்ட் டு ஈச் அதர் அவர் பாயிண்ட் இன் டைம். இது என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய எந்த உணர்வுகளையும் உள்ள எடுத்துக்கிறது கிடையாது, எந்த வார்த்தைகளையும் உள்ள மண்டைக்கு எடுத்துக்கிறது கிடையாது. இட்ஸ் அ வெரி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டே இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கும், தெர் ஒன்ட் எனி இமோஷனல் கனெக்ட், தெர் ஒன்ட் எனி பாண்ட் அண்ட் தெர் இஸ் ஜீரோ இஸ் ஹேப்னிங். ஸோ லைக் திஸ் லைக் இந்த மாதிரி டெலிட் பண்ணும் போது நிறைய நல்ல விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஜென்ரலை மாமியார்களே இப்படிதான் ஜென்ரலைஸ் பண்ண தாட்டு நிறைய அசம்ஷன்ஸ்ல போய் அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச சின்ன சின்ன தவறுகள்லாம் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகி அவங்க செஞ்சு நல்லது எதுவுமே படாம ஒரு டைம்க்கு அப்புறம் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி கம்ப்ளீட்டா அவங்களை குவாரண்டைன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்மளும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நிறைய நம்மளும் குவாரண்டைன் நம்மளும் குவாரண்டைன்டா இருக்கிறோம். கோவிட் வைரஸ்ன்றது இந்த மாதிரி வைரஸ் நம்ம கிட்ட இருந்தே கூட
நம்ம மனசாட்சி சொல்றது நம்ம நிறைய நேரங்களை கேக்குறது இல்ல, இது தப்புன்னு சொல்லும், ஆனா நான் அந்த காரணத்துக்காக இதை செய்யறேன்னு செஞ்சுட்டு இருக்கேன். There are a lot of decisions happening which is actually not right. சில இடங்கள்ல ஓகே this is supposed to be deleted, அது கூட வந்துட்டு you have to see there's a differences. It is another again one experience which is not desirable but to you, but that's okay. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு அவங்க டெய்லி சாப்பிட்ற சந்தோஷமா இருக்கு. You feel happy with cuddle meda and don't criticize. See, actually vandu future anxiety vandu or google panni paarenga, it is not evlo platform la nik users irukanga, enna mari activities la nadandhukku, evlo bandwidth idu pandranga, adhu neenga research panni paarenga, you will understand deletion abindra vishayam ellam oru என்ன நல்லது செய்ய முடியுமோ அவங்க மனசு ஒரு காட்டுல வந்து மானும் இருக்கு, மயிலும் இருக்கு, சிங்கமும் இருக்கு, புலியும் இருக்கு, எல்லாமே இருக்கு. சிங்கத்தை அட்மயரும் பண்றோம், அந்த சேம் டைம் எல்லாத்தையும் சாப்பிடணும் இருக்குது. எல்லாத்தையும் ஏத்தாகும். இப்ப நீங்க சிங்கம்ன்றதுனால வந்துட்டு பண்ணி வைக்கிறதோ இல்ல வந்து மயில் வந்துட்டு ஒரு 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 கேவலமான ஒரு பறவை அப்படின்னு சொல்றதோ ஆக்சுவலா வந்து சரி கிடையாது. This world is for everybody. Everybody have their own purpose and that. அந்த அளவுக்கு வந்து rising the standards வந்து நம்மளோட thinking வரும்பொழுது it will be very easy for ஒருத்தன் தப்பு செய்யறான் அப்படின்னு தப்பு செய்யறான்னு திட்டத்தை தாண்டி அந்த தப்புக்கு முன்னாடி என்ன என்ன பார்க்க அவன் தப்பு திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவனை ஏத்துக்கணும். Okay, relationship after 40 becomes tough. See, இது எப்போ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஏழு பேட்டர்ன்ஸையும் கான்சியஸா உடைக்கணும். ஒண்ணு நம்ம சொல்ற மாதிரி ரொம்ப கல்யாண ஆன காலத்துல இருந்தே வந்து நான் வாழ்க்கையில பார்த்தேன், நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துட்டேன். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, நல்ல லைஃப் எப்படிதான் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ராங்கா போயிருப்பாங்க. 40 வயசுக்கு மேல சந்தோஷமா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு அவங்க நேரடியா பாரு, 40 வருஷம் வாழ்ந்தது பெருசு கிடையாது, இதுக்கப்புறம் 40 வருஷம் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுன்னும் போது எனக்கு இப்ப நான் அதுக்கு ஒரு டிமாண்ட் வரும், ஒரு தேவை வரும், சி இதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு பவுன்ஸ் பேக். அத பாசிட்டிவா எடுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களே அவங்க பாக்குறது, அவங்க ட்ரெஸ் பேசுறதும், புதுசா டெக்னாலஜி கத்துக்கிறது, வாழ்வுணர்களை பாக்குறதுன்ற மாதிரி எல்லாம் பாக்காரு. உண்மையே சொல்லு, இப்ப நான் ஏஜ் இஸ் அ நம்பர், you know everything is you feel, even I'm 41 now, I feel very young inside, I'm physically 41 but I feel so and the marriage the connection seva vanduchu adhaadu naan 40 vayasukku apuram romba ella positive ah irukonundra adhu illa office la vandu ella watch abindra mari vandu or sort ukandirukkaaliyo vandu நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிசிக்கலி மென்டலி இமோஷனலி ஆஃப்டர் ஸ்கூல் வந்து ரொம்ப ஃபிட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிசிக்கலி மென்டலி சிக் ஆகிட்டு ஸ்கூல் இருக்கிறவங்களும் சிக் ஆகிக்கிறது ஓகேவா இல்ல அன்னைக்கு சி மை செல்ஃப் கம்பெனி ஹி கேன் டூ பட் ஷீ கேன் டூ ஐ கேன் ஆல்சோ டூன்ற தாட் ப்ராசஸ் உள்ள போயிட்டு கம்ப்ளீட்லி சேஞ்சிங் மை மைண்ட் செட் டுவோர்ட்ஸ் லைஃப் டுவோர்ட்ஸ் மீ இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஏஜ் அப்படின்னு நினைக்க போறீங்களான்றது யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே okay, I had a great time of sharing this. இது இப்ப நான் என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் உங்களுடைய இதுக்கப்புறம் தான் பிகினிங். அவங்க சொன்ன மாதிரி 40 நோ மேட்டர் வாட் இஸ் வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர் இன் டு ஆல் பீப்பிள் அரவுண்ட் யூ இன்க்ளூடிங் யூ யூ டிசைட் வாட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் யூ ஆர் கோயிங் டு லீவ் ஃப்ரம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டு கான்சியஸா உங்களோட இந்த 7 மாடியூல்ஸையும் வந்து கரெக்ட் பண்ண பாருங்க.
அதுக்கப்புறம் லைஃப் பயங்க உங்களுக்குள்ள ஒரு காட்லினஸ் உருவாக்கு தெரியும், மத்தவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், அது மூலமா லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். ஓகே thank you very much. Thank you, take care. Thanks a lot. If anybody's one week, I will bounce back with a different session. Yeah. If anybody want to say a feedback, and you can unmute yourself and say the feedback in here, or otherwise you can join the Let's Talk Let's Connect WhatsApp group, that you can feed the feedback there. So I will try to send the link. Okay, one more thing. Yeah, I will send the WhatsApp group link over here. I will share this PPT. Okay. I will share the PPT in the group, and here also, those who wanted to, like, you know, take it as a reference, you can take it. Okay. And if anybody wants to have a session or host a session, you can contact me. And if you have any doubts, like if you are want to have a specific session from a specific field, that also you can ask. We'll try to arrange the people who are skilled on that field. If you have any queries, you can ask us, and you can unmute yourself for the feedback that you want to say. I have sent it the group link in chat. You can look out through it. கிருஷ்ணா லைன்ல இருக்கீங்களா? தக்ஷணா I think he is bit busy. I think we can end up the session. Still, if you have any doubts, you can ask in private, and you can ping me there, and you can ask the doubts in group also. If you need anything, you can let me know. I will try to send it that. Guys, I'm going to end the session. If you need any help, you can ask now. Shall I end the session now? Okay, I think everyone has left. Still 10 people is here. Oh, I'm just trying to close the session. Thank you, Rajesh. Thanks for the reply. Thank you. Thanks a lot. Thank you.
என்னதுமா and it's a little bit more of an